தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய லூக்காய் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியோமகே. அதிகாரம் 18 இறைவசனங்கள் 35-43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருந்ததை கவனித்த அவர் இது என்ன என்று வினவினார். நாசிரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவருடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியிலே ஒரு பெரும் அற்புதத்தை நம்மால பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வை இல்லாத ஒரு மனிதருக்கு பார்வை கொடுக்கிறார். ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்கிறது. இந்த அற்புதம் பல பாடங்களை இந்த பார்வையற்ற மனிதன் வழியாக நமக்கு இன்று கற்றுத்தருகிறது. முதலிலே பார்வையற்ற நிலை, இரண்டாவது பார்வையற்ற நிலை இருந்தாலும், வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருந்தாலும் அந்த பார்வையற்ற குருடன் ஆண்டவரை தேடி வருகிறான். ஆண்டவரை தேடி வருவது மட்டுமல்ல, அவர் மீது அலாதி பிரியத்தோடு நம்பிக்கை கொள்ளுகிறான். கடைசியில பார்வை பெற்ற பிற்பாடு பெற்ற அந்த சுகத்திற்கு, தான் கண்ட அந்த அற்புதத்திற்கு தானே சாட்சியாக மாறிப்போய் ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்கிறான். இந்த ஒரு நிலைகளிலே நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கை கூட ஒப்பிட்டு பார்ப்போம். முதலிலே பார்வையற்ற நிலை. இந்த குருடன் ஒரு பிறவி குருடனா என்பது நமக்கு தெரியாது. அல்லது நடுவில் வளர்ந்த பிற்பாடு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு குருடனாய் மாறி போனானா தெரியாது. ஏதாவது ஒரு விபத்திலே பார்வை இழந்தானா தெரியாது. இன்று அவனுடைய அந்த குருட்டு நிலைக்கு காரணம் என்ன என்பது நமக்கு தெரியாது. இருந்தாலும் வாழ்க்கை முழுவதும், அது நாள் பொழுதாக இருந்தாலும் சரி, இரவு பொழுதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முழுவதுமே ஒவ்வொரு நாளும் இருளை மட்டுமே அவனுடைய வாழ்க்கையில பார்த்து கொண்டிருந்தான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம், நிறைய பார்த்திருப்போம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கண்ணிருந்தும் குருடர்களாக. ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத நிகழ்ச்சி நடந்து விட்டால் நம்ம அப்படிதான், ஒண்ணுமே தெரியாது, அடுத்து என்ன என்று தெரியாது, அப்படியே பிளர்ரா இருப்பான் சொல்லுவேன் இல்லையா, மங்கி போன நிலை. ஒரு பாதை தெரியாது வாழ்க்கை வாழ்வோமே, அதை தான் சொல்லுவாங்க கண்ணிருந்தும் குருடர்களாக. யாராவது நம்ம பத்தி தப்பா பேசும் பொழுது, நம்மை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் பொழுது, குடும்பத்துல நிறைய பிரச்சனை வரும் பொழுது, கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள் சண்டை சச்சல் வரும் பொழுது, இது போன்ற ஒரு இருள் சூழ்ந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். ஆனால் இன்று அந்த பார்வையற்ற குருடன் நம் எல்லாருக்குமே ஒரு சிறந்த மாதிரியாக இருக்க வேண்டும். தான் அந்த இருள் சூழ்ந்த நிலையிலே பார்வை இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் நம்பிக்கையோடு வாழ்கிறான், கடவுளை தேடி போகிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவன் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்கணும். நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்தவர், குறிப்பாக தன்னை போல நிறைய குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்க வேண்டும். கண்டிப்பா அந்த கடவுளை பார்த்தால் நான்
பார்வை பெற்று தீர வேண்டும் என்று தீர்க்கமான மனதோடு ஒரு முடிவோடு ஆண்டவரை தேடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட நம் ஆண்டவரை தேட வேண்டும். இது போன்ற துன்ப துயரங்கள் நம்மை குருடர்களாக மாற்றினாலும் நாம் ஆண்டவரை நோக்கி செல்ல வேண்டும். அவரை நோக்கிய பயணத்தை நாம் எல்லாருமே மேற்கொள்ள வேண்டும். என்ன எத்தனை தடவை ஜெபம் பண்றது, கடவுள் என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே சொல்ல மாட்டாரே, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வே கிடைக்கலையே, எவ்வளவு நாள் ஜெபம் பண்றது என பல நேரத்தில் கேட்கிறோம். அன்புக்குரியவர்களே, நற்செய்தியில அந்த கைம்பெண் ஒருவர் அந்த நடுவரை நோக்கி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்க அவருக்கு கடைசியில நீதி கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு அந்த ஓமையை சொல்லி முடிப்பார். நீதி இல்லாத அந்த நீதிபதியே அந்த கைம்பெண்ணுக்கு நீதி கிடைக்க செய்யும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவருடைய சாயலிலே படைத்த இந்த மக்கள் அவரை நோக்கி அல்லும் பகலும் அழுது புலம்பி செவிக்கும் பொழுது அவருடைய குரலுக்கு செவிமடுக்காமல் இருப்பாரா? அவர்களுடைய தேவைகளுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக பதில் கொடுப்பார். நீதியை கொடுக்கிற கடவுள் அவர் என்று ஆண்டவர் சொல்லி முடிப்பார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை தேட வேண்டும். மூன்றாவதாக, அந்த குருடனுக்கு ஆண்டவரை தேட தேட அவனுக்கு நம்பிக்கை அதிகமாகுது. இயேசு கிறிஸ்து அவனுடைய நம்பிக்கை சோதிக்கிற விதத்துல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று கேட்ட உடனே, ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும், நான் எல்லாரையும் பார்க்கணும் என்று தன்னுடைய ஆசையை அங்கே எடுத்து வைக்கிறான். ஆண்டவர் இவ்விலயத்துல பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் யாரையாவது குணப்படுத்தும் பொழுது, நான் உனக்கு இதை செய்வேன் என நம்புகிறாயா? ஆண்டவரே நம்புகிறேன் என்று கேட்ட மாத்திரத்திலே சுகம் பெற்று போகிறார்கள். நம்புக்குரியவர்களே, நம்ம எல்லாருமே ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். இன்று இந்த குருடன் நமக்கு ஒரு நம்பிக்கையின் மாதிரியாக தான் விளங்குகிறார். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவரே எது நடந்தாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம், நீங்க பாத்துக்கங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் முழுவதுமாக சரணாகதி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் என்று எதிர்பார்க்கிறார். நம்பிக்கை வைப்போம். நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட தான் ஜெபிக்கிறோம். கோயிலுக்கு போய் கடவுள் கண்டிப்பா கொடுப்பார், என்னுடைய தேவைகளுக்கு பதில் கொடுப்பார், என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு போகிறோம். ஜெபித்துட்டு வெளியில வரும்பொழுது, ஓ இது நடக்குமா, எனக்கு பதில் கிடைக்குமா, தீர்வு வருமா என்று நம்முடைய சந்தேகங்கள் நம்பிக்கைக்கு மேலே கோல் வச்சு ஆரம்பித்த அந்த நொடியில தான் நம்முடைய ஜெபங்கள் பதில்களை பெற காலதாமதமாகிறது. தொடர்ந்து நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. கடைசியில தன்னுடைய நம்பிக்கையினாலே அந்த குருடன் சுகத்தை பெற்று போகிறான். சுகத்தை பெற்ற உடனே அப்படியே ஓடி போயிடல, நம்ம கேட்டது கிடைச்சிச்சே என்று ஓடி போகாமல் ஆண்டவரை பின்தொடர்ந்து கொண்டே சென்றான் என்று நற்செய்தி இங்கே சாட்சி பகர்கிறது. ஆண்டவருடைய சீடர்களிலே அவரை பின்பற்றிய நிறைய மனிதர்களிலே இவனும் ஒன்றாக கடந்து போய் அவருடைய புகழை எடுத்து சொல்லுகிற மனிதனாக மாறி போகிறான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் கேட்டு பெற்றுக்கொண்டதை விட கேட்காமலேயே கடவுள் தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறார். நாம் இதை மறுத்தாலும் கூட இது உண்மைதான். நமக்கே தெரியாமல் நிறைய இடத்துல நமக்கு எல்லாருக்கும் பாதுகாத்து வருகிறார் ஆண்டவராகிய கடவுள். நாம் எல்லாவற்றுமே நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நாம் பெற்றுக்கொண்ட இந்த இன்பத்தை, இந்த ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பெயரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று ஆண்டவர் என்று விரும்புகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இன்று நற்செய்தி வழியாக நாம் பார்த்த அந்த பார்வையற்ற குருடன் எப்படி ஆண்டவரை தேடி அவர் மேல நம்பிக்கை கொண்டு சுகத்தை பெற்று சென்று ஆண்டவரை எல்லா இடத்திலும் முழங்கினானோ, நாமும் கூட ஆண்டவரை தேடி வருவோம், அவர் மேல அலாத நம்பிக்கை வைப்போம். தொடர்ந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை பிறருக்கு எடுத்துரைக்கிற அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாறிப்போவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபிப்போம். எங்களுடைய தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பார்வையற்ற குருடனை இன்று எங்களுடைய மாதிரியாக கொடுத்திருக்க நன்றி ஆண்டவரே. நாங்களும் அந்த குருடனை போல பார்வையற்ற நிலையிலே பல சூழ்நிலைகளிலே கண்ணிருந்தும் குருடர்களாக மாறினாலும், தொடர்ந்து உம்மை தேடுகிற உங்கள் அன்பு பிள்ளைகளாக நாங்கள் மாறவும், தொடர்ந்து மீது நம்பிக்கை வைக்கிற
அன்பு பிள்ளைகளாக இருக்கவும் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சோதனை மிகுந்த வாழ்க்கையை நாங்கள் சந்தித்து வந்தாலும் துன்ப துயரங்களிலே நாங்கள் தவித்து வந்தாலும் உம்மீது இருக்கிற நம்பிக்கை என்றுமே குறைந்து விடாமல் தொடர்ந்து உம்மை நாடி வருகிற நம்முடைய அற்புதங்களுக்கு எப்பொழுதுமே சாட்சிகளாக விளங்கக்கூடிய அந்த நல்ல மனப்பக்குவத்தை எங்கள் எல்லாருக்குமே தந்தரலும், எங்களை அரவணைத்து பாதுகாத்தரலும். அன்னை மரியே எங்களுக்காக பருந்து பேசியருளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் பார்வை ஒளிப்பே.